பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் எது வரைக்கும் வரை இப்படித்தான் இருக்குன்னார் பூமி இருக்கிற வரை விதைப்பிற்கும் அறுப்பிற்கும் குளிர்காலம் இருக்கும் உஷ்ணகாலம் காலம் இருக்கும் கோடை காலம் இருக்கும் மாரிக்காலம் இருக்கும் பகலும் இரவும் இது ஒழியாது இன்னைக்கு ஒரு பெரிய ஃப்ராடை சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குது அந்த ஃப்ராடை நான் நம்ப மாட்டேன் குளோபல் வார்மிங்கிறாங்க இல்லையா குளோபல் வார்ம பூமி வந்து அப்படியே சூடாகிட்டே இருக்குது சூடாகி கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இரநூறு டிகிரிக்கு வந்துடும் அதெல்லாம் இருக்காது பூமி இருக்கிறவரை உஷ்ண காலம் இருக்கும் குளிர்காலம் இருக்கும் காலம் இருக்கும் மழை காலம் இருக்கும் உங்கள் சயின்ஸை நான் நம்பவே மாட்டேன் நான் இந்த சயின்ஸை தான் நம்புவேன் இரநூறு டிகிரி ஆகும் அப்புறம் அப்படி மனுஷன் இருப்பான் மனுஷன் இருக்க மாட்டேன் செத்து போவானே அது ஒரு பிஸ்னஸ்ங்க பூமி இருக்கிற வரை மழைக்காலம் இருக்கும் வெயில் காலம் இருக்கும் உஷ்ணா காலம் இருக்கும் பூமி உள்ள வலை விதை அற்பம் இருக்கும் வெண்டைக்காய் வேணும்னா வெண்டைக்காய் விதைய வைக்கணும் வெண்டைக்காய் வேணாம் நெல் விதைச்சிரும் நெல் எதை விதைத்தீர்களோ நெல்லே வேணாங்க மாட்டுக்கு புல் வதைக்க போகிறேன் ஆ புல் வரும் நூறு மாடு வச்சுருக்கேன் ஃபுல்லாக விதைக்க போகிறேன் கரெக்டாக ஃபுல்லாக வரும் ஒரு நெல் வராதுங்க ஃபுல்லாக வரும் நல்ல குடும்பம் வேணுங்க ஆரோக்கியமான குடும்பம் வேணும் குடும்பத்துக்கேற்ற அந்த நல்ல விதைகளை குடும்பத்தில் விதைச்சிங்கன்னா ஆரோக்கியமான குடும்பத்தை அறுவடையாக இருக்கலாம் சுகமான சரீரம் வேணுங்க ஆரோக்கியமான சரீரம் வேணுங்க தீர்க்காய்சாக இருக்கணுங்க வியாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னா சுகத்துக்கேற்ற விதைகளை சரீரத்தில் விதைக்கணும் கடனை இருக்கக்கூடாதுங்க நிறைவாக இருக்கணுங்க செல்வமாக இருக்கணுங்க நாளுக்கு நான் முன்னேறி போயிட்டு இருக்கணும் செழிப்புக்கேற்ற விதைகளை விதைக்கணும் எந்த விதைகளை விதைக்கிறீர்களோ விதைக்கேற்ற அறுவடை வாழ்க்கையில் உண்டாகும் ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் எண்ணம் எப்படியோ அப்படித்தான் வாழ்கிறது எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன வேணும் சுகம் வேணுமா வெற்றி வேணுமா நல்வாழ் வேணுமா அதனால நடக்காது அதெல்லாம் நடக்குமா நடக்காது விதை வாங்க நல்ல நல்ல நஞ்சை நிலமா வாங்க வாங்கிட்டு நிலத்தை சுத்தி அந்நிய பாசையிலேயே ஜவ்டு போங்க ஜபம் பண்ணுங்க அந்நிய பாஷில பேசுங்க அப்படியே முழங்கால் போடுங்க மூணு மாசம் கழிச்சு பாருங்க அப்படியேதான் இருக்கும் ஐயோ நான் இவ்வளவு ஜபம் பண்ணனே இவ்வளவு என்ன விதைச்சிங்க அதனாலதான் நீங்க ஜபம் பண்ணுகிறதே ஜபத்துல வார்த்தைகள் விதையாக போனோம் கவனிக்கிறீங்களா ஜபங்கிறது பிரச்சனையை ஒளறி கொற்ற இடம் இல்லை என்னோட பிரச்சனை எல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்தை கொட்டிட்டு வந்துட்டேன் தான் முளைக்கும் விதைகள் விதைகள் விதைத்து விதைக்கேற்ற அறுவடை உண்டாகண கவனிச்சிட்டு வாங்க மக்கள் சில முன்னேறல வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையே எடுக்கலை உடனே அவங்க என்ன சொல்றாங்க வாழ்ந்த சூழ்நிலை சரியில்லைங்க எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அப்பா குடும்பத்தை கவனிக்க மாட்டாரு எங்கள் அம்மா சரியில்லை ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலை நான் வாழலை நல்ல கலாச்சாரம் இல்லை நான் வாழ்ந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி அதெல்லாம் உண்மைதான் அவங்களாம் எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைக்கிறார்கள் விதைச்சி உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தினுடைய அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் அறுக்க வைக்கிறாங்க குடும்பங்கிறது நிலமுங்க நெல் என்னென்ன விதைகளை விதைக்கிறீங்க நம்ம பார்த்து விதைக்கணும் எந்த சமுதாயத்தில் இருக்கிறோம்னா சமுதாயத்தில் சூழ்நிலை அட்மாஸ்பியர் வெளியே வந்தாவே இங்கிலீஷ் தான் பேசுவாங்கன்னா வீட்டை காலி பண்ணிடுங்க புரிய புரியும் நினைக்கிறேன் கெட்ட வார்த்தையிலே பேசுவாங்க வெளியே வந்துட்டோம்னா காது கொடுத்து கேட்க முடியாது உள்ள ஊத்தையாக இருக்கும் அப்படி பேசினாங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வளரக்கூடாது அதெல்லாம் ராங் சீட்ஸு நான் சொன்னதை விளங்குச்சிங்களா முக்கியங்க எந்த அட்மாஸ்பியர் வளர முக்கியம் அதெல்லாம் ரைட்டு இப்போ நீங்கள் அந்த அப்பா அம்மா கலாச்சாரத்தில் இல்லை இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டுங்க கவனிக்கிறீங்களா இந்த ராஜ்யத்தில் நீ என்ன கலாச்சாரமோ என்ன சூழ்நிலையிலோ என்ன அப்பா அம்மா அதை பொறுத்து இந்த ராஜ்யம் செயல்படாது இப்போ இந்த இருதயமாக இந்த நிலத்தில் என்ன விதையை விதைக்கிறீர்களா அதன் நடிப்பில் தான் வெற்றி அப்பா அம்மா சரியில்லை பரவாயில்ல ஒன்றுமே செய்ய முடியாது குடும்பம் சரியில்லை ஒன்றும் பரவாயில்ல சூழ்நிலை பரவாயில்ல என்னோடய வார்த்தைங்கிற விதம் கிட்ட இருக்கா இருதயமாக நல்ல நிலம் இருக்கா விதைச்சிருந்தால் அறுவடை ஏற்படுத்தலாம் இங்கே வரும்போதெல்லாம் பக்கெட்டு பக்கெட்டாக விதையை கொடுத்து அனுப்பி விட்றாங்க நல்ல விதைகளை பக்கெட் பக்கெட்டாக கொடுத்து விட்றேன் போங்க விதைங்க இந்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை இருதயமாக விதைங்க 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 விதைங்கன்னு சொல்கிறேன் ரொம்ப பேர் அறுவடை எடுக்கலை ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள் அறுவடை எப்படி உண்டாகன்றா மனதில் தேவனோட வார்த்தைகளை என் மகனே வார்த்தைகளை கவனி அப்படித்தான் விளைச்சல் உண்டாகும்